தென்காசி மாவட்டம் ரவண சமுத்திரத்தில் உள்ள கோவிந்தப்பேரி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் உறுப்பினர்களின் பல கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஆல்வினிடம் கேட்கலாம். ஆல்வின், இந்த மோசடி குறித்து விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் ரவணசமுத்திரம் கோவிந்தப்பேரியில் வேளாண்மை தொடக்க கூட்டுறவு கடன் சங்கம் என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள், ஏறத்தாழ 900க்கும் மேற்பட்டோர் அங்கு வங்கி கணக்கு வைத்திருப்பதாக ஒரு தகவல் என்பதும் சொல்லப்படுகிறது. இப்படி பல நூற்றுக்கணக்கானோர் அங்கு வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய அதே வேளையில் அந்த வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க முறைகேடு என்பது நடைபெற்றிருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டுறவு கடன் சங்கத்தை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஏழை மக்களும் சரி, அதே போன்று வணிகர்கள் விவசாயிகளும் அங்கு கடன்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வங்கியில் வந்து பல லட்சம் அளவிற்கு வங்கியில் தொகைகளை வைத்திருக்கிறார்கள். மேலும் பலர் வந்து கடனும் பெற்றிருக்கிறார்கள். நகை கடன் பெறுவது உள்ளிட்ட பலவையும் அங்கு அளிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த வங்கி கணக்கிற்கு சென்று நேரடியாக பணம் எடுப்பதற்காக ஒருவர் சென்றிருக்கிறார். அங்கு சென்ற போது அந்த வங்கி கணக்கில் உங்களது கணக்கில் பணம் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் அங்கு வங்கி கணக்கு தொடங்குகின்ற போது 47,000 ரூபாய் கொடுத்து அங்கு வங்கி கணக்கை தொடங்கியிருக்கிறார். ஆனால் அக்கவுண்டில் வெறும் 500 ரூபாய் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லப்பட்டதால் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இது குறித்து ஏற்கனவே அவர் ஒரு தொடர்ச்சியாக அங்கு புகாரம் அளித்திருக்கிறார். இதனை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களும் இன்றைய தினம் அங்கு வந்து சோதித்த போது வங்கி பெரும்பாலானவர்களுடைய வங்கி கணக்கில் எந்த விதமான தொகையும் இருப்பில் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவருமே இன்றைய தினம் அழைத்து வந்ததை அடுத்து மதியத்திற்கு பிறகாக மக்களினுடைய கூட்டம் அதிகமாக வந்ததை அடுத்து அங்கிருந்த அதிகாரிகள் யாரும் இன்று பணிக்கு வராத நிலையில் மற்ற 2 ஊழியர்கள் மட்டும் பணிக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்று மதியத்திற்கு பிறகு வங்கியை, அந்த கூட்டுறவு கடன் சங்கத்தை அடைத்து விட்டு அங்கிருந்து சென்று இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. தற்போது அந்த கடன் சங்கமானது மூடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையினுடைய முடிவில், அதாவது ஏறத்தாழ இதற்கு முன்பதாக கடந்த மாதம் அன்று இந்த வங்கி கூட்டுறவு கடன் சங்கத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய ஜாஜகான் மற்றும் அங்கு எழுத்தராக பணிபுரியக்கூடிய முத்துச்செல்வி ஆகிய இருவரும் பணி நீக்கம், தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏறத்தாழ 10 லட்சம் அளவிற்கு போலியான நகைகளை வைத்து அங்கு பணம் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதான ஒரு குற்றச்சாட்டும் தற்போது கிடைக்கப்பெற்று அதனுடைய அடிப்படையில் அங்கு அந்த நிர்வாக குழுவினர் கூடி இந்த முத்துலட்சுமியையும் அதே போன்று ஜாஜகானையும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதில் பல கோடி அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. பெரும்பாலான ஏழை மக்களுடைய வங்கி கணக்கில் பணம் என்பது எழுத்து மூலமாக அவர்களுடைய அந்த பாஸ்புக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆன்லைனில் சொல்லப்படுகின்ற போது அவர்கள் வங்கி கணக்கில் எந்த விதமான பணமும் இல்லை என்று சொல்லப்பட்டதால் பெரும்பாலான மக்கள் ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்று சோதனை செய்யப்பட்டதில் மட்டும் ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு பணம் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 30 நபர்களுக்கு மட்டும்தான் இன்று இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் எத்தனை நபர்களுக்கு இது போன்ற முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து விரிவான விசாரணை செய்து மக்களுக்கு உரிய பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2016 முதல் இந்த முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.